இன்று 93 தொகுதிகளுக்கு 3ஆம் கட்ட மக்களவைத் தேர்தல். குஜராத்தில் 25 தொகுதிகளுக்கும் கர்நாடகாவில் மீதம் இருக்கக்கூடிய 14 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு. குஜராத்தில் இன்று ஒரே கட்டமாக நடைபெறும் வாக்குப்பதிவு. அகமதாபாத்தில் உள்ள நிஷான் மேல்நிலைப் பள்ளியில் இன்று வாக்களிக்கிறார் பிரதமர் மோடி. தேர்தலுக்கு பின் வரும் 100 நாட்களுக்கான செயல் திட்டம் தயார் என பிரதமர் பேச்சு. ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு சில முக்கியத்துவம் வாய்ந்த பெரிய முடிவுகளை எடுக்க விரும்புவதாகவும் உறுதி. இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது என ஒருபோதும் கூறியதில்லை என பிரதமர் மோடி திட்டவட்டம். இடஒதுக்கீடு வழங்குவதற்கு மதம் அடிப்படையாகாது என்றுதான் கூறுவதாகவும் கருத்து. இடஒதுக்கீடு உச்சவரம்பை 50%-லிருந்து தேவைப்படும் அளவிற்கு உயர்த்துவோம். மத்திய பிரதேசத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் ராகுல் காந்தி உறுதி. இரண்டு பெரும் பணக்காரர்களுக்கு 16 லட்சம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்துள்ளது மோடி அரசு. ஏழை எளிய மக்கள் விவசாயிகளின் கடன்களை ஒருபோதும் தள்ளுபடி செய்ததில்லை என ராகுல் காந்தி பரப்புரை. நரேந்திர மோடி ஜி நே அதானி ஜெய்சே லோகோ கோ தியா ஹை கர்சா மாஃப் கியா ஹை மகர் கிசானோ கா கரீபோ கா வோ கர்சா மாஃப் நஹீ கர்தே ஹை. அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு தரும் நீர், காடு, நிலத்தை பிரதமர் மோடி பறித்துக் கொள்ள முயல்வதாக குற்றச்சாட்டு. நடப்பு மக்களவைத் தேர்தல் அரசியலமைப்பை காப்பதற்கானது என ராகுல் காந்தி பேச்சு. ஜார்க்கண்ட் அமைச்சர் ஆலம்கிரின் தனிச் செயலாளர் வீட்டு பணியாளரிடமிருந்து மூட்டை மூட்டையாக பணம் பறிமுதல். இதுவரை 35.23 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தகவல். உயிரிழந்த நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்த காங்கிரஸ் பிரமுகர்களுக்கு சம்மன். கே வி தங்கபாலு, ரூபி மனோகரன் உள்ளிட்ட 16 பேருக்கு காவல்துறை சார்பில் அனுப்பி வைப்பு. காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் மாயமான நாளில் திசையன் விளையில் தென்பட்ட வீடியோ. ஜெயக்குமார் 4ஆம் தேதி சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் 2ஆம் தேதி பதிவான சிசிடிவி. தெலுங்கானா மாநிலம் கல்வக்குர்த்தியில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ரோட் ஷோ. ஏராளமான பாஜக தொண்டர்கள் செல்போனில் டார்ச் அடித்து ஆதரவு. தமிழ்நாடு அரசு கலை அறிவியல் கல்லூரி சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு முதல் நாளில் 18,806 பேர் விண்ணப்பித்துள்ளதாக அதிகாரிகள் தகவல். பிஇ, பிடெக் உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கான விண்ணப்ப பதிவு முதல் நாளில் 20,097 பேர் ஆன்லைனில் விண்ணப்பித்துள்ளதாக தகவல். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு விடுத்துள்ள ரெட் அலர்ட் இன்னும் விலக்கப்படவில்லை. பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடற்கரைகளுக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள். இல்லை, இன்னும் நமக்கு அந்த விட்ரா பண்ணலை, இன்னும் அலர்ட் அப்படி தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் அந்த விட்ரா பண்ணோடனே உங்களுக்கு அறிவிப்பு நாங்கள் சொல்லுவோம். பட் இன்னும் அந்த ரெட் அலர்ட் இன்னும் அப்படி லைவ் தான் இருக்குது. வட தமிழக உள் மாவட்டங்களில் இன்று வெப்ப அலை வீசும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் 14 இடங்களில் 100 டிகிரியை தாண்டி பதிவான வெப்பநிலை.
அதிகபட்சமாக கரூர் பரமத்தி ஈரோட்டில் 110 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு சுட்டரித்தமையில் தமிழகத்தில் சில மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, தேனி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பெய்யும் என கணிப்பு. சேலத்தில் இரவு பலத்த காற்று இடியுடன் வெளுத்து வாங்கிய கோடை மழை. பல்வேறு பகுதிகளில் சாலையில் கொட்டிய மழையால் மக்கள் மகிழ்ச்சி. ஓசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக ஆலங்கட்டியுடன் கனமழை. கொளுத்தும் கோடை வெயிலுக்கு இதமாக குளிர்வித்த வானம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை. வாட்டி வதைத்து வந்த வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு செல்லும் வெளிமாவட்ட மற்றும் வெளிமாநில வாகனங்களுக்கு இ பாஸ் கட்டாயம். நேற்று மட்டும் 15,945 வாகனங்களுக்கு இ பாஸ் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல். காசி, கயா, அயோத்தி உள்ளிட்ட தலங்களுக்கு புண்ணிய தீர்த்த யாத்திரை செல்ல பிரத்யேக ரயில் சேவை. நெல்லையிலிருந்து பயணத்தை தொடங்கும் பிரத்யேக பாரத் கௌரவ் சுற்றுலா ரயில் அறிமுகம். டீப் ஃபேக் வீடியோக்களை நீக்குமாறு அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். புகார் வந்தால் தங்கள் நோட்டீஸ் கிடைத்த 3 மணி நேரத்திற்குள் நீக்க வேண்டும் என்றும் உத்தரவு. காலிஸ்தான் அமைப்பிடமிருந்து நிதி வாங்கியதாக புகார். டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் மீது என்ஐஏ விசாரணை நடத்த டெல்லி துணைநிலை ஆளுநர் பரிந்துரை. கொல்கத்தாவின் பல்வேறு பகுதிகளில் இரவு நேரத்தில் பெய்த பலத்த மழை. லேக் கார்டன் பகுதியில் சாலையில் மழைநீர் தேங்கியதால் மக்கள் கடும் அவதி. மரத்தூள், அமிலம் கலந்து தயாரிக்கப்பட்ட 15 டன் போலி மசாலா தூள் பறிமுதல். டெல்லியில் 2 தொழிற்சாலைகளுக்கு சீல், 3 பேர் கைது. ஐபிஎல் லீக் தொடரின் 55வது போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி அபார வெற்றி. ஹைதராபாத் அணியை 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். ஐபிஎல் லீக் தொடரின் 56வது போட்டியில் டெல்லியை எதிர்கொள்கிறது ராஜஸ்தான். அருண்ஜேட்லி மைதானத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு இரு அணிகளும் பலப்பரீட்சை. ஹைதராபாத் அணி பந்து வீச்சாளர்களை 4 புறமும் சிதறடித்த சூரியகுமார் யாதவ் 51 பந்துகளில் சதமடித்து மும்பை அணியின் வெற்றிக்கு உதவினார். நடப்பாண்டு ஐபிஎல் கோப்பையை சிஎஸ்கேவின் அறையில் பார்க்க வேண்டும் என ஆசையுடன் விடைபெறுகிறேன். சென்னை மக்களின் அன்புக்கு நன்றி தெரிவித்து பதிரானா நெகிழ்ச்சி பதிவு. தனுஷ் இயக்கி நடித்துள்ள ராயன் திரைப்படத்தின் முதல் பாடல் வருகிற 9ஆம் தேதி வெளியீடு. ஜூன் மாதம் படம் வெளியாகும் என்றும் போஸ்டர் வெளியிட்டு படக்குழு அறிவிப்பு. இன்ஸ்டாகிராமில் தனது புகைப்படத்தை பகிர்ந்த நடிகை சத்யராஜின் மகள் திவ்யா. சுதந்திரமாகவும் உண்மையாகவும் நீங்களாகவே இருங்கள் என குறிப்பிட்டு பதிவு.
ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை பிடாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா கோலாகல. ஏராளமான பெண்கள் மதுக்குடங்களை சுமந்தவாறு ஊர்வலம்.